வணக்கம். இது லங்கா4-இன் இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவின் தொழில்நுட்பத்துறையில் முதலீட்டுக்கு அமெரிக்கா தடை. இந்தியாவுக்கான தூதரை கடந்த 10 மாதங்களாக நியமிக்காமல் உள்ளது சீனா. உக்ரைனில் களமிறங்கும் 20 லட்சம் ரஷ்ய வீரர்கள், இரத்த கலரியாக போகும் களமுனை. தாக்குதலை தீவிரப்படுத்தியது மோஸ்கோ, திணறும் உக்ரைன். சீன போர்க்கப்பல் இலங்கையில். ரஷ்யாவின் லூனா 25 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. தொடர்பான விரிவான செய்திகள். சீனாவின் தொழில்நுட்பத்துறையில் முதலீடு செய்வதற்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. செமிகண்டக்டர், மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், குவாண்டம் கணனிகள், செயற்கை நுண்ணறிவு சாதனங்கள் போன்ற சீன உற்பத்தி நிறுவனங்களில் அமெரிக்காவின் அரசு மற்றும் தனியார் முதலீடுகளுக்கு அரசு தடை விதித்துள்ளது. அமெரிக்க இராணுவத்தின் முக்கிய அம்சங்களை அபகரிக்கும் சீன தொழில்நுட்பம் குறித்து அமெரிக்கா புகார் எழுப்பியுள்ளது. கடந்த 10 மாதங்களாக இந்தியாவுக்கான தூதரை சீனா நியமிக்காமலேயே இருந்து வருகிறது. வழக்கத்துக்கு மாறாக இருநாட்டு தலைவர்களிடையே சந்திப்புகள், G20 கூட்டங்கள் உள்ள நிலையிலும் இதுபோல் இந்தியாவுக்கு தூதர் இல்லாத நிலையில் சீனா இருந்ததில்லை. சீனாவின் தூதராக இருந்த சுன் வெங்டாங் கடந்த ஆண்டு அக்டோபரில் வெளியுறவுத் துணை அமைச்சராக பொறுப்பு ஏற்றார். சில நாடுகளுக்கு தூதர்களை நியமித்த அதிபர் ஜிஜிபிங் இதுவரை இந்தியாவுக்கு தூதரை நியமிக்கவில்லை. அடுத்து வரும் வாரங்களில் பிரதமர் மோடியுடன் சீன அதிபர் ஜிஜிபிங் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையிலும் புதிய தூதரை நியமிக்கும் எந்த அறிகுறியும் சீனாவிடம் காணப்படவில்லை. உக்ரைன் மீது ரஷ்யா இப்போது மேற்கொண்டு வருகின்ற ஆக்கிரமிப்பு யுத்தம் அண்மை காலங்களில் நிறைவடையப் போவதில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. உக்ரைனில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சண்டைகள் இன்னும் பல மாதங்கள் அல்லது சில வருடங்கள் நீண்டு கொண்டே செல்வதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக பல்வேறு ஆய்வாளர்கள் கூறி வருகின்றார்கள். மேற்குலக ஆய்வாளர்களும் சரி, ரஷ்ய சார்பு ஊடகங்களும் சரி, உக்ரைன் தரப்புகளும் சரி, யாருமே உக்ரைன் யுத்தம் வெகு விரைவில் முடிந்துவிடும் என்று குறைத்துணியவே இல்லை. அமெரிக்காவில் கசிந்த பென்டகன் லீக்ஸ் ஆவணங்களில் கூட உக்ரைன் யுத்தம் நீடித்துக் கொண்டுதான் செல்லும் என்ற பொருள்படத்தான் அமெரிக்காவின் புலனாய்வு தகவல்களில் சுட்டி காண்பிக்கப்பட்டிருந்தது. மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு வழங்குவதாக வாக்குறுதி அளித்துள்ள ஆயுத தளபாட விவரங்களை பார்க்கும் பொழுது சில ஆயுதங்களை இந்த வருட இறுதியிலும் சில ஆயுதங்களை அடுத்த வருடத்தின் நடுப்பகுதியிலும் வழங்க இருப்பதாக மேற்குலக நாடுகள் கூறியிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவை எல்லாமே உக்ரைன் யுத்தம் அண்மை காலத்தில் முடிவடைய மாட்டாது என்ற உண்மையை வெளிப்படுத்தி நிற்கிறது. உக்ரைனின் குயினங்ஸ் அருகே வடகிழக்கு போர் முனையில் ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாக்குதலின் தீவிரத்தன்மை காரணமாக பொதுமக்களை குறித்த பிரதேசத்தை விட்டு வெளியேறுமாறு உக்ரைன் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் உக்ரைனின் குயிங்ஸ் நகரின் மீதான தாக்குதல் தொடர்பில் அந்நாட்டு இராணுவ படைகளின் செய்தி தொடர்பாளர் செர்ஜி செரேவதி தெரிவிக்கையில், ரஷ்ய தரப்புகள் தற்போது அதன் தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன எனவும், இதன் காரணமாக குபியங்ஸ் நகரை அவர்கள் முழுமையாக கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பரில் உக்ரைனின் கார்கிப் பிராந்தியத்தின் குபியங்ஸ் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளை உக்ரைன் படைகள் மீளவும் ரஷ்ய படைகளிடமிருந்து கைப்பற்றிக் கொண்டன. இருந்த போதிலும் தற்போது மீண்டும் ரஷ்ய தரப்புகள் குபியங்ஸ் நகரை கைப்பற்றுவதற்கான தீவிர தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தெற்கு உக்ரைனில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள நோவா ககோக்வான் நகரத்தின் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ரஷ்ய பிரஜை ஒருவர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ள போதிலும் குறித்த தாக்குதல் தொடர்பான எந்த ஒரு உத்தியோகபூர்வ தகவலையும் உக்ரைன் தரப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை எனவும் குறிப்பிடத்தக்கது. சீன போர்க்கப்பலான ஹயாங் 24 HAO உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்தடைந்துள்ளது. இந்த கப்பல் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது. கொழும்பு வந்தடைந்த 129 மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பலில் 138 பேர் கொண்ட குழுவினர் கடமையாற்றி வருகின்றனர். இந்த கப்பல் நாளை மறுதினம் இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியா சந்திராயன் 3 விண்கலத்தை நிலவில் செந்துருவத்தை ஆராய விண்ணில் செலுத்தியுள்ளது. வருகிற 23ஆம் தேதி விண்கலம் நிலவில் தரையிறங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சந்திராயன் 3 போன்று நிலவின் தென்துருவத்தை ஆராய ரஷ்யா லூனா 25 என்ற விண்கலத்தை உருவாக்கியது. இந்த விண்கலம் ராக்கெட் மூலம் இன்று விண்ணில் ஏவப்பட்டது. இந்த விண்கலம் 5 நாட்கள் பயணம் செய்து நிலவில் சுற்றுவட்ட பாதையை அடையும் என்றும், பின்னர் 5 முதல் 7 நாட்கள் சுற்றுவட்ட பாதையில் பயணம் செய்து நிலவில் தரையிறங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலம் நிலவில் தரையிறங்கும் அதே நாளில் ரஷ்யாவின் லூனா 25 விண்கலம் தரையிறங்குகிறது. இதற்காக 3 இடங்களை ரஷ்ய விஞ்ஞானிகள் தேர்வு செய்துள்ளனர். ரஷ்யா கடந்த நிலவில் மாதிரிகளை சேகரித்து நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று லூனா 25 ஆய்வு செய்யும் என்றும், 2021ஆம் ஆண்டே விண்கலத்தை ஏவ திட்டமிட்டு பல்வேறு காரணங்களால் தாமதம் ஏற்பட்டதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். சந்திராயன் 3 விண்கலத்துக்கு முன்பாக லூனா 25 விண்கலத்தை நிலவில் தரையிறங்க திட்டமிட்டுள்ளனர்.
மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lanka4.com என்னும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. நம்ம lanka4 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.